அனைவருக்கும் வணக்கம். April 20 நேற்று மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அவர்கள் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியான திரு சத்யபிரதா சாகு அவர்களை நேரடியாக சந்தித்து ஒரு மனுவினை வழங்கியிருந்தார். அந்த மனுவில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார்னா, இவிஎம் இயந்திரம் மற்றும் விவிபேட் இயந்திரம் வாக்கு பெட்டிகள், அந்த வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அறைகள் ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் அறைகளுக்கு வெளியில் மர்ம நபர்கள் அடிக்கடி வருவதாகவும் கண்டெய்னர் லாரிகள் அடிக்கடி வந்து செல்வதாகவும் புகார்கள் கொடுத்துள்ளார். இது தமிழக தேர்தலில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது, மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது என்றும் குறிப்பிட்டிருந்தார். இது போன்று எங்களுக்கு அடிக்கடி புகார்கள் வருகின்றன. இது முதல் மனுதான். இன்னும் இதனை அறிந்து அடுத்த மனுவும் கொடுப்போம் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அவர் அழுத்தமாக கூறியுள்ளார். எனவே கூடுதல் பாதுகாப்பு நிச்சயம் அளிக்க வேண்டும் என்றும் கமலஹாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். வாக்கு பெட்டிகள் வைத்திருக்கும் இடங்களுக்கு மக்கள் நீதி மய்யம் சார்பாக வேட்பாளர்கள், உறுப்பினர்கள் என அனைவரும் அடிக்கடி அந்த இடத்தை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றனர். இப்படி கண்காணித்து கொண்டிருக்கும் வேளையில் பெரம்பூர் தொகுதி மக்கள் நீதி மய்யம் வேட்பாளரான திரு பொன்னுசாமி அவர்கள் மர்மமான முறையில் வந்திருந்த கண்டெய்னர் லாரியும் சோதனையும் விட்டார். மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அவர்கள் தேர்தலுக்கு பின்னும் தேர்தல் களப்பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். கமலஹாசன் அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தார்னா, ஏற்கனவே தமிழகத்தில் 30% மக்கள் வாக்கு செலுத்துவதே இல்லை, இதில் இன்னும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இன்னும் இந்த வாக்கு பெட்டிகள் பராமரிக்கப்படாமல் இருக்கிறதால இது மிகவும் கஷ்டமான விஷயம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். கமலஹாசன் அவர்கள் இதை எளிதாக விடுவதாக இல்லை. ஏனென்றால் மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகளுக்கு அவர் ஒரு அறிக்கையும் கொடுத்துள்ளார். May 2 கண்காணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்றும் கடமையாற்றிட வேண்டும் என்றும் ஒரு அறிக்கை கொடுத்துள்ளார், 4 பக்கங்களுடன் கொடுத்துள்ளார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாளை நமதே.